அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் அடுத்தடுத்து அப்டேட் பார்த்துட்ருக்கோம் இஸ்ரேல் காசானுடைய இஷ்யோவில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் இந்த திருப்பங்களை எல்லாம் தாண்டி இஸ்ரேலினுடைய படைகள் காசா நுழைந்து விடுமாற்றமெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சில தடை கற்களில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுகிறது அந்த தடை கற்கள் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அம்மா நடத்தப்படுகிற தாக்குதல் என்ன இல்லை அம்மா சொல்லப்படுகிற பதில்கள் இந்த இரண்டு பதிவுகளும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் அது இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலை பார்த்துலாம் குறிப்பு இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாவுக்கும் ஒரு சில பாதிப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஜி டுவெண்ட்டி மாநாடு எடுக்கப்பட்ட மிக ஒரு முக்கியமான முடிவை வந்து அப்படியே பேக்கெடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருப்பது தான் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பிஆர்ஐ ரோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டவில இந்தியாவும் இஸ்ரேலையும் இணைக்கக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அந்த பாதையை வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ரேஷியோவாக பேசப்பட்ட அந்த பாதை மேபி இதுக்கப்புறம் எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கானோ ஒரு கேள்வி கணைகளையும் வந்து வைத்திருக்கிறது அந்த பதிவும் குறிப்பாக அதில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பெல் பெல்ட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள கொடுப்பலாம் இந்தியாவையும் இஸ்ரேலையும் இணைக்கக்கூடிய அந்த பாதையை பற்றி நம்ம கடைசியாக பார்த்துடலாம் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக கிளியராக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு நம்ம வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம் ஏன்னா நேற்று நான் ஒரு மணி வரைக்கும் தான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் முழுமையாக நேற்று இரவு வரை என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிடுறேன் நான் இந்த வரைபடத்தில் இப்போ நான் கொஞ்சம் மேட்ச் பண்ணி வச்சிட்டேன் அங்காங்க ஏன்னா நேற்று இரவு கொஞ்சம் அப்படியே மொத்தமாக சொன்னதுனால ஒரு சிலர் வந்து புரியலன்னு சொன்னீங்க அதனால் முதல்ல நம்ம காசானுடைய மேற்கு பகுதியிலேருந்து பக்கம் போயிடலாம் அதாவது ஒன்று அப்படின்னு போட்டிருப்பேன் அந்த என்ற ஒரு பகுதியில் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு மூன்று நான்கு தாக்கல் நடத்திருக்கிறதா நான் அங்கே தானே நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இஸ்ரேலினுடைய படைகள் பெரிய அளவுக்கு அப்படியே சாரையாக நின்று கொண்டிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல ஒரு தாக்குதல் வந்து இந்த பக்கம் அமாசரப்பில் இருந்து நடத்தியிருக்காங்க அதில் இரண்டு மூன்று பேரங்கி டேங்குகள் கொஞ்சம் அடி வாங்கினதாக சொல்லப்படுகிறது அதுக்கான ஃப்ரூப்பை நான் அடுத்து இதில் சொல்கிறேன் அந்த ஒரு இன்சிடென்ட்டு நேற்று கிட்டத்தட்ட அந்த நார்த்து பகுதியில் அதாவது மக்கள் வெளியேறினதுக்கப்புறம் ப வெளியேறாங்கன்னா முழுசாக வெளியேறலை ஏன் அப்படின்னா அது சென்ட்ரலாம் ஒன்று ஏன்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா சிவப்பு கலரில் அதுக்குள்ளே பாருங்கள் அந்த கை சிம்பிள் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல மக்கள் போராட்டம் அதாவது கொஞ்சம் மக்கள் இங்கே நின்றுக்கிட்டாங்க மீதி மக்கள் வந்து வெளியேற கிணம்னாங்க இல்லையா அந்த இடத்துல இரண்டு வான்வெளி தாக்குதல் ஒன்று வந்து அந்த பேட்ரோல் அதாவது அம்மாஸ் தரப்புல போட்டிங்கில் இந்த பக்கம் ஏதோ உள்ளே வர ட்ரை பண்ணதாகவும் அந்த இடத்துல வந்து ஐடிஎஃப் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து அங்கே தடுக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனால தான் அந்த சிம்பிள் இருக்கிறது கொஞ்சம் அப்படியே யுத்தம் உள் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அதெல்லாம் இந்த சைடு இந்த ரஃபாவிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இது கூட ஒரு ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க அதையும் நான் அந்த மேப் முடிச்சுட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வரும்ல ரெண்டு அப்படின்னா கிட்ட போயிடலாம் மேலே இந்த பக்கம் லெபனான் பார்த்திங்க அப்படின்னா கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டுதே இருக்கிறது கிட்டத்தட்ட எஸ்புல்லா உள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்ல முடியும் ஏன்னா இடைவிடாத சண்டைகள் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு இந்த பக்கம் காசாவில் கூட பெரிய அளவுக்கு நடக்கல பட் ஆனால் அந்த லெபனான் பகுதியில் பாருங்கள் இடைவிடாமல் நடந்துகிட்ருக்கு பெரிய தாக்குதல் முன்னெடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக நான்கு இலக்குகளை சொல்லியிருக்காங்க அந்த நான்கு ஐந்து இலக்குகள் இஸ்ரேலினுடைய இலக்குகள் அளிக்கப்பட்டதாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா தரப்பில் சொல்லியிருக்காங்க அதையும் நான் அந்த வீ இந்த மேப் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த பகுதின்ட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டன் எயிட்ஸு கிட்ட கிட்டத்தட்ட ஐடிஎஃப்னு நான் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மஞ்சள் கலரில் அதுவுமே வந்து இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் வந்து அங்கே விரைந்து காணப்படுகிறது அது கீழே வந்து மூணுன்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா மூணு நம்பர் போட்டு இது எல்லாமே என்னென்னா அமாசனுடைய தாக்குதலை ஐரன் டோம் மூலிமா முறியடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எல்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஐரன் டோம்னுடைய சிம்பிள் தான் பெரிய அளவுக்கு போட்டிருக்காங்க ரெண்டே ரெண்டு இடத்துல அந்த இந்த கிரே குரியன் அப்படின்ற ஒரு பகுதியிலும் பார்த்தி தான் தாக்கதன் மீது ஐரன் டோம் மூலியமாக முறியடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது நான்கு அப்படின்ற ஒரு சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அஸ்கலனுக்கு கீழே அந்த செடரேட் பகுதி இல்லை இந்த தான் அட்ரஸ் இஸ்ரேலினுடைய படைகள் உள்ள நுழையிறதுக்கான பெரிய திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன பகுதியில் மிகப்பெரிய ஒரு சே அறிவிப்பு என்ன அப்படின்னா பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய வெளியுறவு தூதரகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் குட்டிகள் குடும்பங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக கிளம்புங்கள் உங்களுக்கு வந்து டைம் எல்லாம் கிடையாது இருக்கிறத வாரி எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு கிளம்பிட்டே இருங்க எந்த பொருள் நீங்கள் இப்போதைய நிலமைக்கு அங்கே சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குன்ற மாதிரியும் அமெரிக்கா தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது என்றால் அதை நம்ம இடத்துல நோட் பண்ணிக்கணும் ஸோ பாலஸ்தீனம் முழுவதும் கொஞ்சம் அவசர நிலை பிரகடனப்படுத்தியதாக இருக்கிறது அந்த செவப்பு கலர் எல்லாமே அந்தந்த இடத்துல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் கொஞ்சம் அப்படியே சண்டை நடந்துகிட்டேதாங்க இருக்கிறது ஸோ கீழே இருக்கக்கூடிய டெத்து பார்த்திங்க அப்படின்னா அதே அளவுக்கான டெத்து தான் ஒரு மணி இதுக்கப்புறம் தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க பெரிய சேஞ்சஸ் இல்லை இது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேனா அந்த புகைப்படத்தை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம இதில் இருந்து தாக்கல் தொடுக்குனாங்க இல்லையா அதாவது வரிசையாக அவங்களுடைய இராணுவ டேங்கில் நின்று வந்தது இல்லையா அந்த இடத்துல இரண்டு மூன்று தாக்குதல் ட்ரை பண்ணியிருக்காங்க ரெண்டு மூன்று சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் ஒன்று வந்து விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கான வரைபடத்துலையும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொரு என்ன அப்படின்னா இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சார்பாக தனது எக்ஸலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நேற்று திரளான மக்கள் வந்து வெளியேறுகிற சமயத்தில் அதாவது இந்த சைடு இருந்து இஸ்ரேல் சைடுலேருந்து இந்த பக்கம் எகிப்து நோக்கி வராங்க இல்லையா அப்படி நோக்கி வரும்போது அம்மா தரப்பில் ஒரு குறுக்க ஒரு வண்டியை ஒன்று போட்டுக்கிட்டு யாரும் மக்கள் கிளம்ப கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த இடத்துல நாங்கள் ஒரு தாக்குதல் ஒன்று முன்னெடுத்தோன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அந்த தாக்கல தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி நேற்று நடந்த தாக்குதலுக்கு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக மக்கள் வெளியேறாமல் உள்ளேயே வைத்திருப்பதாக அம்மாசுடைய திட்டம் இருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான புகைப்படங்களும் அந்த லாரி வந்து குறு அந்த ரெண்டு வண்டி வந்து குறுக்காக இருக்கிற மாதிரி வந்து அந்த புகைப்படங்களும் வந்து போட்டிருக்காங்க அதெல்லாம் மமாஸ் தரப்பில் ஒரு கடுமையான ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காங்க காசால் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றுங்க மருந்துகள் இல்லை மின்சாரம் இல்லை பற்றாக்குறை இருக்கிறது மருந்து பற்றாக்குறை பிளட்டு இல்லாமல் நிறைய குழந்தைகள் இறந்துட்டுருக்காங்க நிறைய மக்கள் இறந்துட்டுருக்காங்கன்றது உலக தரப்புலேயும் ஐநா தரப்புலேயும் வந்து கோரிக்கை விடுத்துட்டு இது இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு இருக்காங்க அதுதான் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க நாங்கள் எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுறோம் நீங்கள் பிடித்து வைத்துள்ள பிணைய கைதிகளை விடுவித்தீர்கள் என்றால் அந்த இருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அதற்கு நீங்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை நிலுற மாதிரி இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அம்மா தரப்பில் அதுக்கான பதில் அறிக்கைகள் எதுவுமே வரல ஸோ அதனால் இந்த பக்கங்கள் உதவிகள் கேட்பதும் இந்த பக்கம் வந்து தாக்கல் தொடுப்பதும் வந்து தொடர்ந்து தான் இருக்கிறது நைட் ஃபுல்லாக தாக்கல் நடந்திருக்கிறது அதுக்கான மேபி நான் அடுத்த வீடியோவில் எவ்வளோ இறப்புகள் என்று சொல்லியிருக்கேன் குறிப்பாக அம்மாஸினுடைய பொலிட்டிக்கல் லீடர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்மாயில் அவர்கள் வந்து நாங்கள் எகிப்தை நோக்கியோ இல்லை வேறு இடத்துலையோ வந்து நாங்கள் கண்டிப்பாக போகவே மாட்டோம் அங்கேயே தான் இருப்போம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நாங்கள் நிச்சயம் அங்கேயே தான் இருப்போம்ன்றமா சொல்லியிருக்காங்க ஸ்டில் நவ் அதாவது ஒரு சில ஊடகங்கள் வந்து எகிப்துக்கு வழியாக அந்த ரஃபானுடைய கேட் வழியாக உள்ளே ஓப்பன் மாதிரிலாம் சொல்லப்பட்டாலும் இன்னும் உறுதிப்படுத்திய தகவல்கள் எதுவுமே இல்லை சும்மா ஒரு ஃப்ளோவில் அது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க உறுதிப்படுத்தியதுக்கப்புறம் நான் அந்த ரஃபேனுடைய கேட்டு உள்ளே திறக்கிறாங்களே நான் பார்க்கலாம் ஆனால் பெரிய அளவுக்கான உதவிகள் செய்வதற்கான வண்டிகள் பெரிய அளவுக்கு வரிசையாக நின்றுட்டுருக்கு மிகப்பெரிய இந்த இஸ்ரேல் காசானுடைய பிரச்சனையில் ஒரு டிவிஸ்ட் அதாவது ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையன் அவர்களுடைய மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பறந்து பறந்து காணப்படுகிறது இரண்டு பேரோட மீட்டிங் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஒன்று அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிகன் அவர்களோட மீட்டிங்கும் இந்த பக்கம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையன் அவர்களோட மீட்டிங் தான் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஆண்டனி ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிகன் அவர்கள் வந்து நிதனியாக அவர்களை பார்க்குறாங்க ஜோர்டனை போய் பார்க்குறாங்க யூஏ அப்புறம் வந்து சவுதி போனார் சவுதி போயிட்டு சவுதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பட் சவுதி என்னன்னா இப்போதைய சூழ்நிலையில் கிட்ட அமைதிக்கான உடன்படிக்கை ஏற்படுவதற்கோ இல்லை மற்ற ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இல்லை அதை கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ வந்து இந்த இஷ்யூனால் இஸ்ரேல் காசானோட இஷ்யூனால் நிறுத்தி வைக்கப்படதா சொல்லப்படுகிறது அப்படியே நேர் ஆப்போசிட்டில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமுதுல்லேன் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு டமாகஸ் போகணும் பிளான் பண்ணார் முடியல அதுக்கப்புறம் வந்தால் நேராக அவரும் லெபனான் போகிறாரு லெபனான் போயிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு அப்புறம் திரும்பியும் சிரியாவுக்கு போகிறாரு சிரியாவுக்கு வந்து இங்கே பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாரு சிரியாவுக்கு வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக கத்தாரில் போயிட்டு கத்தாரினுடைய தலைநகரத்தில் அம்மாஸனுடைய தலைவரை பார்த்து பேசியிருக்காரு அம்மாஸனுடைய தலைவரை பார்த்து பேசும்போது அவர்கிட்ட கைக்குலுக்கி மிகப்பெரிய ஒரு சாதனை படிச்சிட்டிங்க நம்ம மண்ணில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அமைய போகிறது உங்களுடைய முயற்சியால் இது வந்து நான் இப்படி வார்த்தைகளால் உபயோகிக்கிறது தெரியல அளவுக்கு புகழ்ந்துருக்கிறாரு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து அமாசினுடைய தலைவரை பார்த்து அந்த நெகிழ்ச்சியான தருணம் அன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலியமாக ஈவன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது என்னென்னா காசாவில் இருக்கக்கூடிய அந்த உள் ஸ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களே அதை உடனடியாக நிறுத்துங்கள் நிறுத்தவில்லை என்றால் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அதாவது முதல்ல மனிதாபிமான அடிப்படையில் மக்களை வெளியேற்றி விடுங்கள் மக்களை வெளியேற்றுவதற்கான முன்னுதாரணம் கொடுங்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தாக்கல் நடத்துறதுலாம் வந்து செகண்டரி கேஸாக கூட வச்சுக்கோங்கன்றமா சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக ஈரானுடைய டைலாக்கை பார்க்கணும் ஈரானுடைய டைலாக் என்ன அப்படின்னா நிறைய வரைபடங்களில் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் காசாக் உள்ள நுழைஞ்சது அப்படின்னா நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க இஸ்ரேலுக்குள்ளார கிட்டத்தட்ட நாங்கள் நேரில் களத்தில் இறங்குறோன்னே நீங்கள் நினச்சிக்கோங்கன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாலெலாம் வந்து கண்டனம் கடும் கண்டனம் கடும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க பட் இந்த டைம் என்னன்னா இல்லை நாங்கள் நேரடியாக இன்வால்வ் ஆகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஈரான் நேரடியாக உள்ளே வரும் பட்சத்தில் அமெரிக்கா ஒதுகி நின்று வேடிக்கை பார்க்குமா உள்ளே இறங்குமா அப்படின்றது தான் அடுத்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா ஈரான் வந்து கண்டிப்பாக உள்ளே இறங்குறாங்களோ இல்லையோ லெபனானில் பார்த்து லெபனானில் வந்து பெரிய அளவு உதவிகள் செய்வாங்க அப்படியே சிரியாவை வந்து பார்க்குறாங்க சிரியாவிலிருந்தும் ஒரு தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட பிளானிங்காக தான் இருக்கும் காரணம் என்னென்னா இன்னைக்கு இஸ்ரேலிருந்து மீண்டும் அழி போன்ற துறைமுகத்தின் மீது இரண்டு இல்லை மூன்று தாக்குதல் நடத்தப்படுகிறது குறிப்பாக ஆயுதங்கள் ஏற்றி செல்வதற்காக இருந்ததை நாங்கள் தடுத்து த தகர்த்துட்டோன்னு சொல்கிறாங்க அது இந்த மாதிரியான வார் சூழ்நிலையில் திடீர்னு உள்ளே போய் தாக்கல் நடத்துவது என்பது ஏன் நீங்கள் சிரியாவையும் கொண்டு வந்து உள்ளே இழுத்து விடுறீங்க இந்த வாரில் ஏற்கனவே காசாக்கெல்லாம் நடக்குது இங்கே லெபனானுக்கு மேலேயும் நடக்குது இந்த பக்கம் பாலஸ்தீனெலாம் நடக்குது அடுத்து கோல்நேட்ஸ் பக்கத்தில் சிரியா தான் பெண்டிங் அதையும் கொண்டு வந்து வார்க்குள்ளே இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா இது எப்படி மூன்றாம் உலகத்தை நோக்கி செல்கிறதோ அமெரிக்கா உள்ள நுழைவது என்ப விருப்பமா என்று பத்திரிகைகள்லாம் வந்து நிறைய ஒரு மா அப்படி எழுது எழுதியிருக்காங்க ஆனால் சிரியாவுக்குள்ளே நடந்த தாக்குதல் இரண்டாவது முறையாக நிகழ்த்தப்படுகிற தாக்குதல் கரெக்ட் குறிப்பாக அந்த அழிப்போம் அந்த ஏர்போர்ட் விமான நிலையம் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு மூன்றுலேருந்து நான்கு இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பது ஒரு ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த ஒரு வார சூழலில் ஈரான் ஓடி ஓடி சுற்றி சுற்றி வேலை செஞ்சிட்டு இருக்குது அது சமயத்தில் இது என்ன நம்ம உறுதிப்பட கிட்டத்தட்ட இந்த பாத்து வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது இல்லை இந்த பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் தயாராக இருக்கிறது அர்ஷ்டின் லாய்டு அவர்கள் வந்து இரண்டாவது போர்க்கப்பல கொண்டு வந்து இருக்காங்க யூகேனுடைய போர்க்கப்பல் எல்லாமே த ரெடியாக இருக்குது இரண்டாவது போர்க்கப்பலில் வந்து அவசரமாக கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு போகன்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க ஈரான் ஓடி ஓடி அந்த பக்கம் சுற்றி வேலை செய்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது சம்திங் ஆப்பன் ஏதோ ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் யார் எத்தனை கோரிக்கை வைச்சாலும் சரி அதாவது இஸ்ரேலினுடைய எனர்ஜி மினிஸ்டர் வந்து மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தியிருக்கிறாரு தண்ணி மின்சாரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது வாய்ப்புகளே கிடையாது நாங்கள் ஒன்றே ஒன்று மக்கள் அந்த பக்கம் வெளியேற சொல்லிட்டோம் அதையும் மீறி அவர் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எங்களுடைய எப்பணைய கைதிகளை விடுவிட்டு விடுவிச்சிருங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக விடுறோன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கானுடைய தலைவர் ராம் போசா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பின்னாடி கொடியோடு நின்று நாங்கள் முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்திற்கான தனி நாடுக்கான கோரிக்கையை நாங்கள் வழி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் மேட்ச் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஜி டுவெண்ட்டி எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவு சவுதி அரேபியாவுடைய இலவச பின் சல்மான் அவர்கள் இந்த பக்கம் மோடி அவர்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து கையெழுத்து போட்ட உடனே பெரிய அளவுக்கு பேசப்பட்டது இந்த ரோடு அதாவது சீனானுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு பெரிய ஆப்பு அதனால் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிலாம் சொன்னாங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த கால நிலவரத்துக்கு இப்போ இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க இதுக்கும் வந்து எதா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கான பர்சன்டேஜ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்றதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அதாவது மும்பையிலேருந்து யூஏஇ போகிறாங்க யூஏலேருந்து சவுதி சவுதியிலேருந்து ஜோர்டன் ஜோர்டன்லேருந்து இஸ்ரேல் இஸ்ரேலேருந்து அப்படியே கடல் மூலியமாக ஃப்ரான்ஸு அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் இருந்து கொண்டு வந்து இறங்கப்படுகிறது இதுதான் ஆக்சுவல் என்ன ஆக்சுவல் பிளானில் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஜோர்டன் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டார் யுஏக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க பட் சவுதி என்ன பண்ணிட்டாங்க இந்த நார்மல் ரிலேஷன்ஷிப்பை வந்து வேண்டாம் இப்போதைக்கு நாங்கள் பேச விரும்பலன்ட்டாங்க அப்போ இப்போதைக்கு நாங்கள் பேச இந்தியா கிட்ட பெரிய அளவுக்கான ரிலேஷன்ஷிப் ஏன்னா இந்தியாவுடைய உறவுகளை அவ்வளோ சீக்கிரம் மறுக்க முடியாது ஏன்னா அவங்களோட மிகப்பெரிய ரிசோர்ஸே இந்தியா தான் இந்தியா கிட்ட சேல்ஸ் பண்ணுறதுனால தான் பெரிய அளவுக்கு சேல்ஸ் நம்ம தான் அடுத்தது வந்து சீனா இந்தியா இது ரெண்டு தான் எல்லா நாடுகளுக்கும் இப்போ எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு சிம்ம சொப்பணும் அப்படின்னா வரப்பிரசாதம் அப்படின்னா இரண்டு நாடுகள் ஒன்று சீனா இன்னொன்று இந்தியா ஏன்னா மக்கள் தொகை அதிகம் இல்லையா அதனால அவ்வளோ சீக்கிரம் பகச்சிக்க மாட்டாங்க அவங்களும் சரி நம்மளும் அவ்வளோ சீக்கிரம் அவங்களும் பகச்சிக்க மாட்டோம் அதனால சவுதி அரேபியா இந்தியாவுக்காக சரின்னு சொல்லப்பட்டாலும் இஸ்ரேலேருந்து வரக்கூடிய பாதையை வந்து ஓகே பண்ணுவாங்களா அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மேபி அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது மீதி எல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இனி இஸ்ரேலு கிட்ட எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பாதை வந்து எங்கே அப்படியே ஹோல்ட் ஆகும் அப்படின்னா ஜோர்டன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஜோர்டன் வந்து என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவுடைய உடைய பேச்சை கேட்ட கிட்டத்தட்ட ஓகே பண்ணிவிட்டு வாங்க பட் அதுக்கப்புறம் சவுதி அரேபியா கிட்ட தான் இந்த லேண்ட் வலி காரிடோர் ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் தாங்க வருது அந்த லேண்ட் வலி காரிடர் வந்ததுக்கப்புறம் தான் இ இந்த பக்கம் வந்து மும்பைக்கு வருது ஸோ இது எந்த அளவுக்கு வெற்றி பெறுன்றது இன்னைக்கு பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்களாங்கன்னா சுற்றி வலித்து சீனாவுக்கு ஆப்படிக்கலாம்னு நினைச்சா சீனா என்ன பண்ணுறாங்க சுற்றி வலித்து நம்மளுக்கே ஆப்படிக்கிறாங்க எப்படின்னா கிளியராக இப்போ அவங்க யார் பக்கம் இருக்கிறாங்கன்ற நேற்றே வந்து யூரோப் யூனியன் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க சீனாவுக்கு என்ன வார்னிங் கொடுத்தாங்க ஓஹோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்களுக்கு எங்களுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல உங்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் கரெக்டையாக நிப்பண்ணிருக்காங்க கரெக்டாக உள்ள புகுந்து அப்படியே இந்த அழகாக இந்த நாடுகளை தட்டி தன் பக்கம் தூக்கிட்டு போகிறாங்க சீனா அப்படின்னே சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பாலஸ்தீனத்திற்கான தனி நாடுக்கான கோரிக்கையை வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் இந்த டெரரிஸ் நடவடிக்கைகள் வந்து சொன்னதுக்கப்புறம் இந்தியா தவிர இந்த மேப்பில் காட்டப்பட்ட மற்ற நாடுகள் இருக்குல்ல குறிப்பாக ஈரான் சவுதி மீதி எல்லா நாடுகளும் வந்து இந்த பக்கம் ஆதரவாக இருக்கிறனால இப்போதைய சூழ்நிலைக்கு இதை பற்றி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான எதிர்வினைகள் தான் பெரிய அளவுக்கு பேசப்படும் அதனால் இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணுவாங்க பட் இந்த சூழ்நிலையை சீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்துமா பயன்படுத்தாதா ஏதாவது ஒரு பிரிவினைகளை ஏற்படுத்தி மொத்தமாக ஒன்றே சேர விடாமல் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா ஜிண்ட்டி கூட்டமைப்பில் மிக முக்கியமாக எடுக்கப்பட்ட முடிவு அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டடை ஒழிக்கணும் அப்படின்னா அமெரிக்க தரப்பில் செலவிடப்பட்ட தொகை வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ஆறுநூறு பில்லியன் அளவுக்கு நாங்கள் செலவு பண்ண தயாராக இருக்கும் ஒட்டுமொத்தமாக அதை ஒழிக்க நினைச்சி எதிராக எடுக்கப்பட்ட ஒரு திட்டம் திடீர்னு இந்த இஸ்ரேல் காசானுடைய பிரச்சனையினால் மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது பட் இந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக சீனா பயன்படுத்துகிறதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கிறது ஸோ முன்னே இருந்த அந்த ஜியோ பாலிட்டிக்ஸோட நிகழ்வுகள் இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸோட நிகழ்வுகள் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது பெரிய பிளவுகள் ஏற்படுகிறது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறதுன்றது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவல் கவர் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற குமார் சோமி சேனல் நன்றி வணக்கம்